அல்லலின்றியே பின்னாழ்வர்கள் காழியர்க்கு அதிபன் நல்ல செந்தமிழ் வல்லவன் ஞான சம்பந்தன் எல்லையில் புகழ் மல்கிய எழில் வளர் தேவூர் தொல்லை நம்பனே சொல்லிய பத்தும் வல்லாரே தேவூர் தொல்லை நம்பனே சொல்லிய பத்தும் வல்லாரே அல்லலின்றி பின்னாழ்வர்கள் சிவா திருச்சிற்றம்பலம் நம்பூர் மகிழ் திருவாரூர் வணங்கி போந்து நலம் கொள் திருக்காராயில் நன்னி ஏத்தி பைம்புனல் மின் பனை தேவூரணிந்து போற்றி பரமர் திருநெல்லிக்கா பணிந்து பாடி கும்பர்பினான் கைச்சினமும் பரவி செங்கூர் ஓங்கு புகழ் திருக்குள்ளிக்காடும் போற்றி செம்பொன்மதில் கோட்டூரும் வணங்கி ஏத்தி திருமதி மென்துரை தொழுவான் சென்று சேர்ந்த சிக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. முருகா சரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. இன்று குவளை கனை தொட்டவனுக்கு எனும் திருத்தணிகை திருப்புகழை கேட்டு திருகு திருஞான சம்பந்த பெருமான் பதிகம் பாடியருடைய தேவூர் திருத்தலத்தை தரிசிப்போம். முருகா சரணம். முருகாசரணம். திருமணம் ஆக வேண்டிய பெண்கள் ஆண்கள் இந்த பாடலை பாடினால் விரைவில் குமரன் தனது மார்பில் உள்ள மாலையை அழித்து திருமணத்தை கைகூட வைப்பார் என நம்புங்கள், பாடுங்கள். சரி, தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 85வது சிவத்தலமாகும் தேவூரை பார்ப்போம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிறது இந்த தலம். கீழ்வேளூர் ரயில் நிலையத்திற்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திருவாரூரில் இருந்து வலிவலம் செல்லும் நகர பேருந்தில் இப்பதிக்கு செல்லலாம். திருவாரூரில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் கீவலூரை அடைந்து
அங்கிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் சென்றால் தேவூரை அடையலாம். இங்கு குடிகொண்டிருக்கும் இறைவர் தேவபுரீஸ்வரர் தேவகுருநாதர். இறைவி தேன்மொழியம்மை மதுரபாஷினி. ஸ்தல மரம் வெள்வாழை வாழை. இங்கு சம்பந்த பெருமானுடைய பதிகத்தின் ஒரு பாடல், பண்ணிலிய மொழி உமை பங்கன் என் பெருமான், விண்ணில் வானவர் போல் விமலன் விடை ஊர்தி. பண்ணில அபிய மொழி உமை பங்கன் என் பெருமான், விண்ணில் வானவர் போல் விமலன் விடை ஊர்தி. தென்னில மதித்தவள் தரு மாளிகை தேவூர், தென்னில மதித்தவள் தரு மாளிகை தேவூர். அண்ணல் சேவடி அடைந்தனும் அல்ல ஒன்றிலமே, அண்ணல் சேவடி அடைந்தனும் அல்ல ஒன்றிலமே தேவூர், அண்ணல் சேவடி அடைந்தனும் அல்ல ஒன்றிலமே. சிவா திருச்சிற்றம்பலம். மூன்று நிலைகளை உடைய கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் தென்புறம் தேவ தீர்த்தம் இருக்கிறது. நேரே கொடிமரம் பலிப்பீடம் மற்றும் நந்தியை காணலாம். கீழே உள் சுற்றில் 63 வலம்புரி விநாயகர், சுப்பிரமணியர், அகல்யை வழிபட்ட லிங்கம், மகாலட்சுமி முதலிய சன்னதிகள் இருக்கின்றன. நடராஜ சபை தனியே அழகாக இருக்கிறது. கட்டுமலையின் அடிவாரத்தில் இந்திரன் முருகன் விநாயகர் சன்னதிகள் அருகருகே இருக்கின்றன. கட்டுமலை ஏறி மேலே சென்றால் கௌதமர் வழிபட்ட லிங்கம், சோமஸ்கந்தர், நவகிரகம் ஆகியவற்றை காணலாம். மூலவர் தேவபுரீஸ்வரர் எரி மதுரபாஷினி ஆகிய இருவரும் கிழக்கு நோக்கி உருவாக்கிறார்கள். தலை விநாயகர் வலம்புரி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். கருவறையின் பின்புற சுவற்றில் எப்பொழுதும் காணப்படும் லிங்கோத்பவருக்கு பதிலாக மகாவிஷ்ணு காட்சி கொடுக்கிறார். தேவர்கள் வழிபட்டதால் தேவூர் என்றானது. குபேரன் வழிபட்டு சங்கநிதி பதுமநிதி பெற்ற தலம். இத்தலத்து இறைவனை தேவர்கள் வழிபட்டு அருள் பெற்றதால் தேவபுரீஸ்வரர் என்றும், குரு பகவான் வழிபட்டு அருள் பெற்றதால் தேவகுருநாதர் என்றும் இங்குள்ள இறைவன் வணங்கப்படுகிறார். கோச்செங்கற்சோழன் கட்டிய மாட கோயில்களில் இத்தலத்து ஆலயமும் ஒன்றாகும். இத்தலத்து ஸ்தல விருட்சம் கல்லிலேயே வளரும் அதிசய வாழை மரமாகும். இது வெள்வாழை என்ற வகையை சார்ந்தது. தேவர்கள் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்ட பொழுது தேவலோகத்தில் உள்ள வெள்வாழையும் இறைவனை இங்கு வழிபட்டு ஸ்தல விருட்சமாக மூலவர் அருகிலேயே அமைந்து விட்டது. இந்த வாழை மரத்திற்கு இன்றும் நீர் ஊற்றுவதில்லை. கருங்கல்லால் ஆன கட்டுமலையில் வளருவது இந்த ஸ்தல விருட்சத்தின் தெய்வீக தன்மையை காட்டுகிறது. கல்லில் வளர்வதால் இவ்வாழை மரம் கல்வாழை என்று அழைக்கப்படுகிறது. ராவணன் குபேரனுடன் போரிட்டு குபேரனுடைய சங்கநிதி பதுமநிதி என்ற அபிரத கலசங்களை எடுத்துச் சென்றான். குபேரஸ்தானத்தை எழுந்த குபேரன் தேவூர் என்னும் இத்தலத்து இறைவனை செந்தாமரை புஷ்பங்களால் அர்ச்சித்து வழிபட்டதால் குபேர கலசங்களை திரும்ப பெற்று மீண்டும் குபேர பட்டத்தை பெற்றான். குபேரனுக்கு பட்டம் வழங்கப்பட்ட ஸ்தலம் இது. செல்வம் வளரவும் எழுந்த செல்வத்தை மீண்டும் தரவும் இத்தலத்து இறைவனை வழிபட்டால் குபேரனுக்கு சமமான செல்வத்தை பெறலாம். இந்திரன் விருத்தாசுரனை கொன்ற பாவத்திற்கு இந்திர பட்டத்தை இழந்த பொழுது இத்தலத்து இறைவனை வணங்கி சாபம் நீங்கு பெற்று மீண்டும் இந்திர பட்டத்தை பெற்றான். ஆகையால் பதவி வேண்டுவோர், இழந்த பதவியை மீண்டும் பெற விழைவோர், வேலை வேண்டும் என்று தவிப்போர் இத்தலத்து இறைவன் தேவபுரீஸ்வரரை வழிபட வேண்டும். இத்தலத்து இறைவன் சூரியன் வழிபட்டிருப்பதால் சூரியனால் இடர் வரும் என்று எண்ணுபவர்கள் தேவபுரீஸ்வரரை வழிபட்டால் சூரியன் அருள் கிடைக்கும். கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் ஒளி இறைவனால் படுவதை தரிசிக்க பக்தர்கள் பெருமளவிலே இங்கு வருகிறார்கள். திருமணம் ஆகாதவர்கள், புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் தேவூர் தலத்து இறைவனை திங்கட்கிழமைகளில் வழிபட்டால் பலன் பெறலாம். பிற்காலத்து பாண்டியர் விஜயநகரத்தார் கல்வெட்டுகள் இருக்கின்றன. வரும் பதிவுகளில் சம்பந்தர் தரிசித்த வேறு தலங்களையும் நாமும் தரிசிப்போமா? முருகாசரணம் முகார்ப்பணம் அஸ்து.